நான் உங்கள் மாதிரி இது உங்கள் அபிமான வாழ் டிவியின் தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சி. சென்ற வீடியோல நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோல நான் தனிநபர் நடிப்பு போட்டியில் முதல் பரிசு பெற்றது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போறேன். அந்த வீடியோல முதல்ல நீங்க பாருங்க. காலையில போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரதும் போதும் போதும் ஆயிடுது. அகிலே அகிலே உனக்கும் நீ கேக்குற கேள்வி கரெக்ட் தான். நான் தடுப்பூசி போட்டிருக்கேன்னா ரெண்டு டோஸும் போட்டிருக்கேன்னா நான் தடுப்பூசி போட்டுதான் நான் ஆரோக்கியமா இருப்பேன். ஆனா வெளியே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆரோக்கியமா இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. இப்போ மத்திய அரசு ஒரு தகவல் சொல்லியிருக்கு, 73% பேர் தான் முதல் டோஸ் போட்டிருக்காங்க, இன்னும் 27% பேர் போடல, ரெண்டாவது டோஸ் போட்டவங்க 34% பேர் தான் இந்தியாவில் அப்படின்னு ஒரு புள்ளிவிவரத்தை வெளியிட்டு இருக்கு. அதனால நம்ம ஓவரால் இந்தியா முழுக்க எல்லோரும் தடுப்பூசி போடுற வரைக்கும் இந்த பாதுகாப்பு நெறிமுறைகளை நாம பின்பற்றி தான் ஆகணும். அப்படி பண்ணலன்னா என்ன டாடி ஆகும்? 18 வயசு கீழே இருக்க உங்களை போல எல்லா குழந்தைகளும் இன்னும் ஒரு பாதிப்பு வளையறதா இருக்கீங்க. உங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை. அதனாலதான் நாங்க எங்க போனாலும் முகக்கவசமும் சானிடைசரும் ஒரு தனி மனித இடைவெளியும் நாங்க பின்பற்றிட்டு வரோம். நாம போன்ற பெரியவங்க கடைபிடிக்கணும் சரியா? அதனாலதான் நான் ஒரு கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன். இன்னும் கொரோனா முடியல, அதை நாம இன்னும் ஒழிக்கல. வெளியே போயிட்டு வந்தா உடனே அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் நீ தொடவே கூடாது சரியா? ஓகே டாடி, நான் இனிமே அப்படியே பண்றேன். குட் பாய். சரி நான் போய் ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்புறம் நீ அப்பாவை கட்டி முடிச்சுக்க விளையாடு. எப்படி இருந்துச்சு? ஒரே ஆள் அம்மாவாகவும் மகனாகவும் நடிச்சு இந்த போட்டியில நான் பரிசு வாங்கினேன், அதற்கான கேதையும் தான் இது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் வழங்கியிருக்கு. பெண் தொற்று பாதுகாப்பு அல்லது ஒழிப்பு, தனிநபர் நடிப்பு, முதல் பரிசு மோ கணேசன், இதழியல் மற்றும் புதிய ஊடகத்தில் புரியப்பட்ட தனிநபர் நடிப்பு அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஆள் தான், நீங்க ஒவ்வொரு கேரக்டரா மாறி மாறி நடிக்கணும், சடனா அதே இடத்துல நடிக்கணும், ஆன் த ஸ்பாட்ல நடிக்கிறதா இந்த போட்டியோட ஸ்பெஷல். அதைதான் நான் செஞ்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி நிறைய பிராக்டிஸ் எடுங்க. உங்கள் பள்ளியிலோ கல்லூரியிலோ இந்த மாதிரி போட்டிகள் வந்தால் தயங்காம கலந்துக்கிட்டு பரிசுகளை வெல்லுங்க. பரிசுகள் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா முயற்சியை எப்பவும் கைவிடாதீங்க. இந்த முயற்சி அடுத்த வெற்றிக்கு ஒரு படிக்கல்லாம் அமையும். அடுத்த வீடியோல இன்னொரு போட்டி குறித்து உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு வாழ்க்கை.